مولاي صل وسلم دائما. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد مبارك وسلم عليه. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل لامر يأتين من كل فج عميق. قال رسول الله صلى الله عليه وسلم: من أراد الحج فليعجل. الحمد لله. புகழும் புகழ்ச்சியும் இந்த நேரத்தில் இணையதளத்தில் வீணாக கழிப்பவர்களுக்கு மத்தியில் நம்மளை தீனாக கழிக்க வைத்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் குறித்தாகட்டுமாக. மேலும் மிருக வாழ்வை புனித வாழ்வாக்கி தந்த எம்பெருமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வார்த்தையை வாழ்க்கையாகவே வடிவமைத்துக் கொண்ட சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், சஹாதாக்கள், அவுலியாக்கள், இன்னும் உலக உலமாக்கள், நல்லடியார்கள் அனைவரும் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் கொன்றாமல் இலவக்குமாக. ஆமீன். என்னுடைய தலைப்பு: ஹாஜி என்றால் யார். இன்றைய காலகட்டத்தில் ஒருவன் நன்கு வணங்கக்கூடியவனாக இருந்தால் அவனை நாம் அழைப்போம் வணக்கசாலி என்று. அதே போலவே ஒருவன் பருளான நஃபீலான சுன்னத் நோன்புகளை எல்லாம் அவன் மேற்கொண்டால், அவன் கடைபிடித்து வந்தால் அவன் நாம் அழைப்போம் நோன்பாளி என்று. அதே போலவே ஒருவன் அதிகம் அதிகம் சதகா செய்பவராக இருந்தால் அவன் நாம் அழைப்போம் கொடையாளி என்று. இவ்வாறுதான் ஹஜ் செய்து முடித்தவை நாம் ஹாஜி என்று அழைக்கின்றோம். இந்த ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் தஆலா திருமறையான குர்ஆனிலே கூறி காட்டுகின்றான். விளக்கமானது: நபியே, நீ ஹஜ்ஜை பற்றி அறிவிப்பீராக என்று அல்லாஹ் தஆலா நபியிடம் கூறுகிறான். உமது அறிவிப்பினை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் உம்மிடம் நடந்தவர்களாகவும் வருவார்கள், இன்னும் அவர்கள் மெலிந்திருந்த ஒட்டகங்களிலிருந்து வருவர்களாகவும் வருவார்கள், இன்னும் அவர்களை அவைகள் தொலை தூரங்களில் இருந்தும் கொண்டு வந்து சேர்க்கும் என்று அல்லாஹ் தஆலா இவ்வாறு குர்ஆனிலே குறிப்பிட்டு கூறி காட்டுகின்றான். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவுலிலே கூறி காட்டுகின்றார்கள்: மன் அராத ஹஜ்ஜ ஃபலியுஜ்ஜில். அதாவது, மன் அராத ஹஜ்ஜ, யார் ஹஜ்ஜ் செய்ய நாடுகிறாரோ ஃபலியுஜ்ஜில், அவர்கள் அவருடைய ஹஜ்ஜை இருந்து செய்து முடிக்கட்டும் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறி காட்டுகின்றார்கள். இவ்வாறே ஹஜ் செய்து முடித்தவர்களை ஹாஜி என்று அழைக்கின்றோம். இந்த ஹஜ் செய்வதற்கென்றே அவர்கள் அவர்களுடைய பணத்தை எல்லாம் செலவழித்து அவர்கள் ஹஜ் செய்ய செல்கிறார்கள். அங்கு சென்று அவர்கள் நல்லமல்கள் செய்திருந்தால் மட்டுமே அல்லாஹ் அவர்களை பிரியப்படுகின்றான். இவர்கள் அங்கு சென்று நல்லமல்கள் செய்யவில்லை எனில் இவர்கள் மனிதர்களிடம் மட்டுமே ஹாஜி என்ற பெயர் மட்டுமே அவர்களுக்கு கிடைக்கப்படுகிறது. ஒரு முறை ஜுனைதுல் பக்கர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடம் ஒரு ஹாஜி வந்து சலாம் கூறுகிறார். ஜுனைதுல் பக்கர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கிறார்கள்: நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள். அதற்கு அந்த ஹாஜி கூறுகிறார்: நான் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வருகிறேன் என்று கூறுகிறார்.
நீங்கள் அப்படியா அஞ்சூரி அமல்கள் எல்லாம் நீங்கள் முழுமையாக செய்துவிட்டு வந்தீரா என்று அந்த பெரியவரான ஜுனைது தப்பை ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கேட்கும் பொழுது கேட்டார்கள். அதற்கு அந்த ஹாஜி கூறுகிறார், நான் முழுமையாக தான் செய்துவிட்டு வந்திருக்கிறேன் என்று கூறுகிறார். சரி என்று மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்கள் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது ஹஜ்ஜிற்காக நீங்கள் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது இன்றையிலிருந்து என்னுடைய சிறிய பெரிய பாவங்களை விட்டும் தவிர்த்து கொண்டேன் என்று இவ்வாறு சத்தியம் செய்தவாறு நீங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்டீரா என்று கேட்கும் பொழுது அந்த ஹாஜி கூறுகிறார், இல்லை நான் அவ்வாறு எதுவும் நிகழ்த்தெதும் வைக்கவில்லை, அவ்வாறு எதுவும் நிகழ்த்து வச்சு செல்லவில்லை. அந்த சமயத்தில் எனக்கு தேவைப்படும் பொருட்களை மட்டும் நான் வாழ்வதில் கண்ணும் கருத்துமாக இருந்தேன் தவிர நீங்கள் சொல்லும்படி நான் எந்த ஒரு அமலும் செய்யவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். இதை கேட்டால் கூறுகிறார்கள், அப்படி என்றால் என் ஹஜ்ஜிற்கே செல்லவில்லை என்று கூறுகிறார்கள். சரி என்று மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார் ஹஜ்ரத் ஜுனைதுல் பக்தாஹி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், நீங்கள் இஹ்ராம் ஆடை அணிந்திருப்பீர்களே, இந்த இஹ்ராம் ஆடை அணிவதற்கு முன்னால் உம்முடைய பழைய ஆடையை கலட்டும் போது இத்துடன் சேர்த்து என்னுடைய தீய பழக்க வழக்கங்களையும் ஆபாசங்களையும் இத்துடன் சேர்த்து கலட்டி விட்டேன் என்று இவ்வாறு சத்தியம் செய்தவாறு நீங்கள் உங்களுடைய பழைய ஆடையை கழட்டி விட்டு இஹ்ராமை அணிந்தீரா என்று கேட்டார்கள் ஹஜ்ரத் ஜுனைது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அதுக்கு அந்த ஹாஜி கூறுகிறார், இல்லை நான் சாதாரணமாக என்னுடைய பழைய ஆடையை கழட்டி விட்டு சாதாரணமாக தான் இஹ்ராமை அணிந்தேன் என்று கூறுகிறார்கள் அந்த ஹாஜி. இதற்கும் இவ்வாறு கூறுகிறார், அப்படி என்றால் நீங்கள் இஹ்ராமை அணியவில்லை என்று ஹஜ்ரத் ஜுனைது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதற்கும் இவ்வாறு கூறுகிறார்கள். சரி என்று மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார்கள் பழக்கவழக்கங்களையும் தீய தோழமைகளையும் இத்துடன் சேர்த்து அறுத்து விட்டேன் என்று இவ்வாறு செய்தவாறு நீங்கள் அறுத்தீரா அந்த குர்பானை கொடுத்தீரா என்று கேட்கும் பொழுது இதற்கு அந்த ஹாஜி கூறுகிறார், இல்லை நான் சாதாரணமாக தான் அறுத்து குர்பானை கொடுத்தேன் என்று அவர் கூறுகிறார். இதற்கும் ஹஜ்ரத் ஜுனைது பக்தர்கள் அவர்களை அவ்வாறு கூறுகிறார்கள், அப்படி என்றால் என் குர்பானியும் கொடுக்கவில்லை என்று கூறுகிறார்கள். சரி என்று மறுபடியும் ஒரு கேள்வி கேட்கிறார் ஹஜ்ரத் ஜுனைது பக்தர்கள் அவர்களை அவர்கள், நீங்கள் சைத்தானுக்கு கல்லறிந்திருப்பீர்கள் அல்லவா, அப்பொழுது நீங்கள் தீய பழக்க வழக்கங்களையும் ஆபாசங்களையும் மேலும் தீய தோழமைகளுக்கும் கல்லறிந்தீர்களா என்று கேட்கும் பொழுது அதற்கு அவர் கூறுகிறார், நீங்கள் சைத்தானை கல்லறிந்திருப்பீர்கள் அல்லவா, அப்பொழுது இத்துடன் சேர்த்து தீய பழக்கவழக்கங்களையும் தீய தோழமைகளும் சேர்த்து நீங்கள் கல்லறிந்தீரா என்று கேட்டபடி கேட்ட பின்பு இதுக்கு அடுத்து 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 தவாஃப் முஸ்தலிஃபா ஸஃபா மர்வா சை என்னும் பல கேள்விகளை அடுக்கிட இதற்கு எல்லாம் அந்த ஹாஜி சொல்கிறார், இல்லை இல்லை நான் ஐந்து அமலும் அவ்வாறு செய்யவில்லை, நீங்கள் சொல்லியவா நான் அவ்வாறு செய்யவில்லையே என்று அவர் கதை அழுத ஆரம்பிக்கிறார். அழுது முறை உடம்பெல்லாம் மீசிலிருக்கு ஆரம்பித்து அவர்கள் மயக்கமுறை கீழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த உத்தம ஹாஜி பெருமூச்சு விட்டபடி ஹஜ்ரத் ஜுனைது பக்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகிறார்கள், எவ்வளவு துணிச்சலோடு என்னிடம் வந்து சொன்னீர், நான் ஹஜ்ஜை நிறைவேற்றி இருக்கேன் என்று எவ்வளவு பெரிய பேர் சொன்னீர் என்னிடம் வந்து, போ நிற்காதே ஓடு, இனி வரும் காலத்தில் ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வா. அதாவது அல்லாஹ்வை முன்னிறுத்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு ஹஜ் செய்து காட்டினார்களோ அவ்வாறு ஹஜ் செய்து விட்டு என்னை வந்து பார் என்று ஹஜ்ரத் ஜுனைது பக்தர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கோபமாக பேசிவிட்டு அனுப்பிவிடுகிறார்கள். ஆகவே ஹஜ்ஜு செய்யும் அத்பாக்கியத்தையும் ஹஜ்ஜு எவ்வாறு செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காண்பித்து தந்தார்களோ சொல்லி காட்டினார்களோ அவ்வாறே ஹஜ்ஜு செய்யும் அத்பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக என்று துஆச்சிவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு.